ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்களா, நம்ம தலைவரை ஒரு நாள் தூக்கி உள்ள வைக்க போறாங்கடா, ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு இன்னொருத்தன் கேட்டானா. அதுக்கு இன்னொருத்தன் சொன்னானா, பின்ன சிறைகளின் தரத்தை உயர்த்த சிறைகளை தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்க போறாரு. சோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் நம்ம குட்டி சுவர் பாய்ஸ் பேண்ட். பேஸ்புக்ல நிறைய ஐட்டங்கள் இருக்குது, லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், ஈவெண்ட், பர்த்டே விஷ், போட்டோ, டேகிங், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதுல சில பிரபலமானவங்களுக்கு பேஸ்புக்ல என்னென்ன ஐட்டங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம். அதை அப்படியே லைட்டா நம்ம மக்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிதியமைச்சர் ப. சிதம்பரத்துக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டா ஷேரிங், நிறைய ஷேர் குடிச்சிருக்கிறார்ல பல கம்பெனிகள்ல. அதனால நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்புக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டா லைக்ஸ். ஏன்னா அவர்தான் சன்சிக்காவ லைக்கோ லைக் லைக் பண்றாரு. அதனால நம்ம கடத்து எந்த கடையா இருந்தாலும் சரி, சின்ன கட்பீஸ் கடையா இருந்தாலும் சரி, பெரிய கார்பரேட் கம்பெனியா இருந்தாலும் சரி, அடிக்கடி போய் திறந்து வைக்கிற நமிதாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த எங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க, எங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க, எங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்காகவே அலைகிற சில அரசியல்வாதிகளுக்கு என்ன தெரியுமா பிடிக்கும், ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட். சும்மாவே வெட்டியா போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து போஸ்டர் ஒட்டிக்கிற பவர் ஸ்டார் மாதிரி ஆளுங்களுக்கு என்ன தெரியுமா பிடிக்கும், டாகிங் போட்டோ. இதெல்லாம் இவங்களுக்கு பேஸ்புக்ல பிடிச்சிக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல ஆண்டோவுக்கு பேஸ்புக்ல என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சா பல விஷயங்கள் பிடிக்கும். ஆண்டோ என்ன பிடிக்கும், சீக்கிரம் நிகழ்ச்சியை முடிங்க, ரொம்ப பிடிக்கும். சோ அந்த நோட்டோட திருநாளை திரைப்பட ஸ்டார்ட் பண்ண வரும். விறுவிறுப்பா அழகான கெஸ்ட், சுவாரஸ்யமான பல விஷயங்கள் வரப்போது, நீங்க அப்படியே ஸ்டே டியூன்ட். அருமையா ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு திருநாளை திருபார். இறைவா எங்களை எல்லாத்தையும் காப்பாத்துப்பா. அப்புறம் ஆண்டோ நம்ம பேஸ்புக்ல வந்து கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு, விக்னேஷ் கார்த்திக் அப்படின்னு ஒருத்தர், நான் தத்துவங்களை எழுதியிருக்கேன் உங்களுக்காக, கண்டிப்பா நீங்க வந்து நிகழ்ச்சியில படிச்சே ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால் நின்றுருக்காரு. போட்டோ வேற ஒத்த கால் எடுத்து அதை பேஸ்புக்ல வேற போட்டிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காரு, திருவள்ளுவர் 1330 குரல் எழுதியிருந்தாலும் அவரால் ஒரு குரல்ல தான் பேச முடியும் அப்படின்னு இருக்காரு. என்னதான் ஆண்டோ மாதிரி குண்டா இருந்தாலும் ஆண்டோ ஒத்திக்கு துப்பாக்கிக்குள்ள குண்டா போட முடியாது. தேளு கொட்டினா வலிக்கும், பாம்பு கொட்டினா வலிக்கும், ஆனா முடி கொட்டினா வலிக்குமா அப்படின்னு. அடுத்த நம்ம நிகழ்ச்சியில பாக்க போறது பிளஸ் மைனஸ். சென்னையில் மழை பெஞ்சா வரக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸை இப்ப நம்ம பாக்க போறோம். சென்னையில மழை பெஞ்சா வரக்கூடிய பிளஸ், ஊரெல்லாம் மழை பெஞ்சு எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கும், மைனஸ்ல பார்த்தா ஊரே தண்ணிக்குள்ள இருக்கும். பிளஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஏரியிலையும் தண்ணி ரொம்ப வழியும். மைனஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டே மாசத்துல அந்த ஏரி எல்லாம் ரியல் எஸ்டேட் பிளாட் ஆயிடும். பிளஸ்ல பாத்தீங்கன்னா ரோட்ல போட்டு விடுற அளவுக்கு தண்ணி போகும். மைனஸ்ல பாத்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ரோடே காணாம போயிடும். பிளஸ்ல பாத்தீங்கன்னா உங்க எம்எல்ஏ வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வருவாரு. மைனஸ்ல பாத்தீங்கன்னா உதவிக்கு வந்த 40 அரிசி மூட்டையில 4 மூட்டை அவர் வீட்டுக்கு போயிடும். பிளஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருவாங்க, பசங்கள்லாம் ஜாலியா இருப்பாங்க. மைனஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு லீவ் விட்டா அன்னைக்கே மழையும் அதுக்கு லீவ் விட்டுரும். சோ அந்த ரோட்டோட திருநாள் திருபால இப்ப ஒரு பிரேக். பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான கெஸ்ட் வரப்போறாரு. Welcome back to Tenali Darbar with me Randy and the Kutichavar Boys Band. Inna ki Tenali Darbar la inga vandu okkara pora guest yaare? Yaare? இவர் கையில் எடுத்தது என்னவோ பக்கவாத்தியம், ஆனா இவர் கைக்கு வந்த பிறகு ஆனது இது மெயின் வாத்தியம், பக்கவாத்தியம். எஸ், ஆளு பாக சும்மா ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. லெட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்மளோட தினாலி திருப்பால சிறப்பு விருந்தினர் வர போறது வயலின் கலைஞர் கலை மாமணி திரு குமரேஷ். வெல்கம் டு தி ஷோ. Thank you sir. எப்படி இருக்கீங்க குமரேஷ்? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சும்மா ஜம்மன் இருக்கீங்களா ஹீரோ மாதிரி? நீங்களும் எப்படி இருக்கீங்க ஹீரோ? சந்தோஷமா பா? சந்தோஷம். அதுதான் கேட்டாலும் தெரியும். அழகான ஹீரோயினுக்கு அப்பா ரோலுக்கு எல்லாம் கரெக்டா செட் ஆவீங்க சார். நயன்தாரா, அனுஷ்கா, ஜெனிலியா. ஏன் சார் இந்த மாதிரி உங்களுக்கா சார்? தெரியல, நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நடிக்கிற ஆசை என்ன சொல்லுங்க. அதுக்கு டைம் இருக்குது. 65 வயசு வரைக்கும் ஹீரோ நடிக்கலாம்ல நம்ம ஊர்ல? கண்டிப்பா. சரி, ஒரு வீடு இருவாசல் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சீங்க. ஆமா, அந்த படத்துல உங்க கணேஷ் உங்க அண்ணன் அவரும் நடிச்சாரு, நீங்களும் நடிச்சீங்க ஒரு கதையில. அதுக்கப்புறம் ஏன் வந்து கண்டினியூ பண்ணல? இல்ல, அப்போ அந்த படம் எடுக்கும்போது ஆக்சுவலி எங்க வீட்டுல 2 வாசல் இருக்கும். ரொம்ப
அப்ரோப்ரியேட்டா இருந்தது அப்ப நடிச்ச போது. அதுக்கு என்ன, அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு என்டிஆர் சாரோட ஒரு படம் நடிச்சிருந்தோம். என்டிஆர் அவரோட, அவர் பிரம்மரிஷி விஸ்வாமித்ரன் படம் எடுத்திருந்தார். கலர் சட்டை எதுவும் போட முடியல அந்த படத்துல, தெலுங்கு படத்துல பொதுவாக எல்லாரும் கலர் கலர் இருந்தோம். ராமா லட்சுமண ஆக்ட் பண்ணதுனால ப்ளூ கலர், அண்ணா ப்ளூ, நான் ஒரு மாதிரி பிங்க், அந்த மாதிரி. ஓகே, ஃபுல்லா கலர் அடிச்சிட்டாங்க பெயிண்ட். ஆமா, பட் ஒரு பக்கம் என்டிஆர், ஒரு பக்கம் கேபி சார், ரெண்டு சிங்கரும். அந்த மாதிரி வந்த அப்புறம், அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஏற்கனவே ரொம்ப பிஸியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு வீடு ராசல் படம் நடிக்கும் போது நிறைய டைம் ஷெட்யூல் பிரேக் பண்ணி கான்செர்ட் போயிட்டு திரும்பி அந்த மாதிரி நிறைய ஆச்சு. அப்புறம் ஆபீஸ் எல்லாம் வந்தது. பட் எங்களுக்கு என்னன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு கலை கையில இருக்கு, பேர் வர்றது கஷ்டம். பிலிம் லைன் வந்து அது டிஃபரெண்ட் மைண்ட் செட் ஆல் டுகெதர். வளர்ந்து வந்த முறைக்கும் அந்த அந்த துறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம சில டிசிப்ளின் லைஃப்ல ரொம்ப முக்கியம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதுலயே இந்த அது இந்த வயலின் ப்ரொஃபஷன், இசை, அந்த கலை வந்து ரொம்ப டிசிப்ளினா இருந்தது, ரொம்ப கனெக்ஷன் நல்லா இருந்தது. சோ அதை நம்ம விட்டு வேற அந்த கனெக்ஷன் இல்லாம ஒன்னு புதுசா ஒண்ணு எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒர்க் அவுட் ஆகல, முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா. ஒரு படம் நல்ல பிரேக் கிடைச்சது, பட் அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம எல்லா எந்த ப்ரொஃபஷனும் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். சோ நம்ம இது நடந்துட்டு இருக்கும் போது எந்தக்கு, அது மட்டும் இல்ல, இது இதே பிஸியா இருந்ததுனால அதுல அவ்வளவு தாட் ப்ராசஸ் போல, நம்ம ஒர்க் பண்ணணும், நாலு பேர் போய் பாக்கணும், அதுல டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா பெருசா இருக்குல்ல. இது நல்லா இருந்தது. நல்ல வேலைக்கு அப்ப இப்ப இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும்னு இப்ப கொஞ்சம் நடிச்சிருந்தீங்க. அந்த லாலிபாப் சாப்பிடுற வயசுல இருந்தே நீங்க வந்து கிட்டத்தட்ட வயலின் கையில வச்சுட்டு நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, அப்ப வேற உங்களுக்கு இந்த சின்ன வயசுல விளையாட்டு எல்லாம் இன்ட்ரெஸ்டே இருந்தது இல்லையான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, வந்து வீட்டுல போர்ஸ் பண்ணி வாசி வாசி, அதுதான் அதுதான். ஏன்னா அப்பாவும் வந்து பெரிய சங்கீதத்துல, அப்பாதான் விளையாடவே மாட்டார். அப்பா அந்த பக்கம் போன உடனே நான் ஓடி போயிடும் விளையாடுறதுக்கு. பட் ஆனா அந்த டிசிப்ளின் ரொம்ப சௌரியமா இருந்தது. எப்படின்னாக்கா, நம்ம வந்து இப்ப உணர்றோம், சின்ன வயசுல அவ்வளவு டிசிப்ளின் பண்ணி வாசிக்க வச்சதுனால ஒரு இந்த இப்போ இந்த பேரு புகழ் எல்லாம் வருது என்ன காரணம் அப்படி. அந்த சின்ன வயசுல உட்காரலனாக்கா இந்த அளவுக்கு இப்போ ஒரு அந்த இசையோட அனுபவம், அதோட அந்த கலையை வளர்க்கிற திறமை, இந்த டெக்னிக்ஸ், அந்த பிராக்டிஸ், அதெல்லாம் அப்ப பண்ணிருக்கலனாக்கா இப்ப இந்த மாதிரி இருந்திருக்க முடியாது. அதோட அருமை எங்களுக்கு இப்ப புரியுது. வெளிநாட்டு டூர் எல்லாம் போயிருக்க முடியாது, போயிருந்தாலும் அவளை பேர் சம்பாதிச்சிட முடியுமா தெரியாது. பணமும் சம்பாதிச்சு அவ்வளவு இருக்கே இல்லையா, எல்லாம் இருக்க. அது இப்போ ரொம்ப முக்கியம். இப்ப வெளிநாட்டு டூர் பெஸ்ட், இந்த மாதிரி டேஸ்ல எல்லாம் பெஸ்ட். இப்போ டாலர் ரேட் வேற ஏறிட்டே போகுது, டாலர் பவுண்ட் யூரோ எல்லாம் சொல்லுங்களேன். சோ இப்ப வந்து வெளிநாட்டுல கச்சேரி வச்சாதான் உங்களுக்கு ஹாப்பி, பெஸ்ட். இந்தியாவில கச்சேரி வச்சா போக மாட்டீங்க, புரியுதுல்ல அது எப்படி. சரி, அதுக்கப்புறம் ஒரு டீனேஜ் வந்தாச்சு. டீனேஜ்ல நீங்க வந்து பயங்கர பிஸி ஆயிட்டீங்க. டீனேஜ்ல வந்து பசங்க எல்லாம் வேற விஷயங்கள்ல பிஸியா இருக்கிறப்ப நீங்க வந்து வயலின்ல ரொம்ப பிஸியா இருந்தீங்க. ஆமா, வயலின் நாங்க மத்ததும் பிஸியா இருந்தோம், அதுல பப்ளிக் டொமைன்ல வேண்டாம். வயலின் கத்துக்கிட்டதே அதுதானே. இப்போ அரசவை கலைஞர் தான், இப்ப வந்து என்னென்ன பெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு, வீடு, பங்களா, கார் கேட்டிருந்தா கொடுத்துருப்பா. பட் எங்களுக்கு கவர்மெண்ட் போர்ட்போலியோ படி கேபினட் ரேங்க்ஸ் கொடுத்திருந்தா, மினிஸ்டர் மாதிரி, மினிஸ்டர் மாதிரி. இப்போ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னாக்க ஃபர்ஸ்ட் ரோல சிஎம் கவர்னர் உட்காந்துருப்பாங்க, செகண்ட் ரோல மினிஸ்டர்ஸ், அப்புறம் நாங்க. அப்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது, நம்பிக்கை ஜாஸ்தி இருந்தது ஒருத்தர். சோ அதனால ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கௌரவமா பண்றாரு அவர். எம்ஜிஆர் பீரியட்ல வந்து கேபினட் மினிஸ்டர் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா யாருக்காவது சீட்டு கிட்ட வாங்கி கொடுத்து ரெக்கமெண்டேஷன், அதெல்லாம் ஆள் வந்துருப்பாங்களே. ஒண்ணு தெரியாது. நீங்க உங்க பிரதர் ரெண்டு பேரும் வந்து ஐடென்டிக்கலா இருக்கிறவங்க, ட்வின்ஸ் கிடையாது. நீங்க உங்களை பார்த்து வந்து என்ன கணேஷ் நல்லா இருக்கிறியா அப்படின்லாம் பேசி நிறைய, அது மாதிரி அவரை பார்த்து அண்ணா மட்டும், என்னோட அண்ணா தான் நிறைய மாட்டின் இருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்டு, அவர் வந்து கொஞ்சம் ரிசர்வ் ஜாஸ்தி கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில சமயம் அண்ணாவை நான் நினைச்சு ரொம்ப ரொம்ப ஓட்டிருக்காங்க அண்ணாவை. தனித்தனி பேமெண்ட் ஆனதுக்குமே இப்ப ஒரே பேமெண்ட் ஆயிடுது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஏன்னா இந்த ஜர்னி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கு. 40 வருஷம் வாசிட்டு இருக்கோம், இன்னும் வந்து எங்களுக்கு போர் அடிக்கல. சேர்ந்து வாசிக்கிறது வந்து இன்னும் அந்த அனுபவம் வந்து இன்னும் ரொம்ப என்ஜாயபுல்லா இருக்கு. அதுல வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இசை வந்து அல்டிமேட் நம்மளோட கனெக்ஷன் வரணும், பர்சனல் கனெக்ஷன் வரணும். அந்த அனுபவம்ன்றது இருக்கு இல்லையா, அது ஒரு அது எப்படி என்ன சொன்னா ஒண்ணு அதை அனுபவிக்கணும், அனுபவிக்கணும். கேபி சார் வந்து படத்துல எல்லாம் வந்து சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் அடிப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, திட்டுவாரு, ரொம்ப திட்டுவாரு.
கண்டுபிடித்துருவார் ஒழுங்கா நடிக்க வரலன்னா. நீங்க எப்படி, நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்லிஷ்ட் ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல அவர் எங்களை ரொம்ப ரொம்ப கௌரவமா எங்களை பாத்துருந்தாரு. அதுக்கு அந்த லெவல் போல, பட் ரொம்ப கௌரவமா பாத்துருந்தாரு. அவர் எங்களோட அவருக்கு எங்களோட இசை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நிறைய கச்சேரிக்கெல்லாம் வருவார். எப்படி அது வாய்ப்பு வந்து கேட்டு கேட்டு பாத்தீங்கன்னா, சார் என்ன எதுக்கு சார் கூப்பிடுறீங்க அப்படின்னா, அது எப்படி ஆயிட்டு இருந்ததுனாக்கா, அனந்து சார் வந்து எங்களை அங்க அந்த என்டிஆர் படத்தை நடிச்சிருந்தது பாத்துருந்தாரு. ஓகே ஓகே. சோ இந்த ஒரு வீடு இருவாசன் படம் வந்த உடனே அவர் வந்து சங்கீதம் ஸ்ரீனிவாசர் அவரோட வீட்டு ஃபங்க்ஷன்ல நாங்க வாசிருந்தோம். அந்த கல்யாணத்துக்கு அவரும் வந்திருந்தார். சோ அங்க பாத்துட்டு ஐ திங்க் அவருக்கு தோணிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கே பி சார் மூலியமா ஒரு கால் வந்தது, வந்து மவுண்ட் டாபிக் சரி போய் பேசின போது இந்த மாதிரி யாரும் இன்ட்ரெஸ்ட் கேட்டேன். கே பி சார் கூப்பிட்டு யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்ல சொல்லுவாங்க. ரொம்ப அது பெரிய ஒரு பெரிய அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் சார். அந்த லைஃப்ல அதெல்லாம் ஒரு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ஒரு ரொம்ப வெரி ஃபார்ச்சுனேட் கெட் சச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி என்டிஆர் சார் கூட இட்ஸ் அ வெரி பிக் சூப்பர் 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 ஓ எக்ஸ்பீரியன்ஸ். வயலின் உத்காட் குமரேஷோட இன்னைக்கு சுறுசுறுப்பா பேசிட்டு இருக்கோம். அவரும் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசப்படும். வயலின் வந்து ஒரு மேற்கத்திய இசை அப்படின்றது, அது வந்து நம்ம இந்திய இசைக்குள்ள ரொம்ப அற்புதமா வந்து நம்மளோட கலைஞர்கள் வந்து அது உள்ள கொண்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. உங்களோட பாடல் இது எப்படி உண்மைதானா இது எப்படின்னு கேக்குறேன். அதாவது இப்போ இந்த பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கிற வயலின் வந்து அங்கேயும் வந்ததுன்றது அது ட்ரூ. ஓகே. பட் இதே மாதிரி ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுக்கு இருந்திருக்கு. பேரு தனுர்வீணான்னு பேர் அது. ஓகே. அது எப்படி சொல்லலாம்னாக்க, இது வந்து 15th செஞ்சுரியில பண்ணப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற வயலின். இப்போ திருமுக்கூடல் ஒரு ஊர் இருக்கு, டி நரசிங்கபுரான் ஒரு மைசூர் பக்கத்துல ஒரு திருமுக்கூடல்ல மூணு ரிவர் மீட் பண்றோம். அங்கதான் தட் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் டி சவுடையான்னு ஒரு பெரிய வயலின் கர்நாடகால இருந்து அவர் பிறந்த ஊர். அங்க ஒரு 8th century சோலா டெம்பிள் ஒண்ணு இருக்கு. அந்த டெம்பிள்ல வந்து ஒரு பர்டிகுலர் பில்லர்ல பாத்திரலாக்கா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இது வயலின் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு ஒரு ஸ்டாச்சு இருக்கு. இருக்கும்போது ஒரு நாளைக்கு மைசூர் மகாராஜா வந்து ஜெர்மனில இருந்து ஒரு வயலினிஸ்ட் வந்திருந்தாராம். தெல்லத்தோணில வந்திருப்பான்னு 8th century கம்பெனி வரதுக்கு முன்னாடி அவர் வந்து 1920s, 30s, 40s, 50s அவரை சவுடியா பாக்குறது அந்த வயலினிஸ்ட் கூட்டிட்டு போயிருக்காரு. போனபோது வயலின் பத்தி பெருமையா இந்த ஜெர்மன் ரொம்ப பேசிட்டு இருந்தாராம். அப்போ சவுடியா சொன்னாரா, நீ ரொம்ப பேசாத, எங்க இருந்தான் போயிருக்கு பாரு ப்ரூஃப், இந்த பில்லர்ல இங்க இருக்கு, 8th century டெம்பிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிதம்பரம் கோயில் இருக்கு இல்லையா, நடராஜ டெம்பிள் இருக்கு, அங்க வந்து உள் பிராகாரம் இருக்கு. அது வந்து மிக பழமையானது. இது பராந்தக சோழன், கரிகால சோழனுக்கு முன்னாடியே கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. அங்கே வயலின் மாதிரியே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு. ஓகே ஓகே. சோ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ப்ரூஃப், நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு இருந்திருக்கு. சோ அதனால ரெஸ்ட் அடிக்கிற வசதி இருந்துச்சுன்னா முன்னாடி அடிச்சு விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லைன்னா என்ன சொல்றேன்னா, ஒரு புக்ல ரைட் பிரசர் ரைட் ஒரு புக் எழுதிருக்காரு. அவர் என்ன எழுதிருக்காரு, மார்க்கோ போலோ வந்து இந்தியாவுக்கு வந்த போது 15th century இங்கே இருந்து வயலின் இத்தாலி கொண்டு போயிருக்காரு. ஓகே அப்படின்னு அவர் சொல்ல அவருடைய அந்த மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ இந்தியாவுக்கு வந்தது இதை அவரை கொண்டு போயிட்டு மார்க்கோ போலோ விட்டு போயிட்டாரு. சோ அப்படி ஒரு கருத்து இருக்கு. சோ நம்ம வந்து இப்ப நாங்க வாசிக்கிற வயலின் வந்து இந்த ஃபார்ம்ல அங்கே தான் வந்திருக்கு. பட் இதோட இன்ஸ்ட்ருமெண்டோட ஒரு முன்னோடி இருந்திருக்கு. தாத்தா பாட்டி மாதிரி இதுக்கு சித்தப்பா பெரியப்பா மாதிரி வச்சுக்கலாம். சூப்பர் சார். இப்போ மாடர்ன் இசையமைப்பாளர்கள் பாட்டு எல்லாம் கேட்டது உண்டா? வைத்திய குலவரி கேட்டது உண்டா? யோசிச்சிருக்கேன், வைத்திய குலவரி கேட்டு யோசிச்சிருக்கேன். ரஹ்மான் சொல்லிருக்காரு, ஏன் வந்து நீங்க இந்தியால நிறைய வெளிநாட்டுல இருந்து திருப்பி நான் இந்தியாவுக்கு வரதுக்கு காரணமே சென்னைக்கு வரதுக்கு காரணமே கணேஷ் குமரேஷ் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரீசெண்டா இங்க சொன்னதான். ஆல்பம் லான்ச்ல சொன்னாரு, வெரி கைண்ட் ஆஃப் ஹிம், ரொம்ப ரொம்ப அழகா பேசினார். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு. ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியோட சவுண்டையே மாத்தின ஒரு மியூசிஷியன் அது. அது பெரிய விஷயம். அதாவது நம்ம வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நம்ம ராஜா சார் பாட்டெல்லாம் கேட்கும்போது ஒரு வெஸ்டர்ன் சாங் கேட்கும்போது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இன் சவுண்ட் இருக்கும்.
அவர் ரெக்கார்டிங் சவுண்டே டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப டிஃபரெண்ட். இவர் வந்து மாத்திட்டாரு ராஜா வந்து நம்ம இந்தியன் மியூசிக்கோட சவுண்ட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொண்டு போயிட்டாரு. இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் இஸ் மை வேர்ல்ட் ஓவர் இஸ் மை ஆடியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா காட்டிட்டாரு. சூப்பர் சூப்பர், மகா சார், சூப்பர் சார். இப்போ அந்த ஆனந்த ராகம் அந்த பாட்டை இப்ப நீங்க வாசிச்சு கேட்கலாமா? அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ராகம், சிமேந்திர மத்தியம் ராகத்துல இருக்கிறது. அந்த ராகத்தோட அவுட்லைன் கனெக்ட்ன்ற சாங் அந்த மாதிரி நான் பண்றேன். சோ தட் அந்த பெர்ஸ்பெக்டிவ், ராகமோட பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அப்புறம் ராஜா சார் அதை எப்படி யூஸ் பண்றாருன்றது தெரியும். ஆக்சுவலா ஒரு பாட்டோட ஏன் நம்ம நிக்கணும்? ராஜா சாரோ ரஹ்மானோ யூஸ் பண்ணிருக்கிற விஷயங்கள் இப்ப நீங்க பண்ணி காட்டினீங்கன்னா பாக்குற எல்லாருக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு புதுசா எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அது இப்ப உங்க கையில இருந்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது. ஒரு ஓகே, ஒரு ரெண்டு மூணு பாட்டு அந்த மாதிரி பாக்கலாமா? ஆனந்த ராகம் மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கேதாரம்னு ஒரு பியூட்டிஃபுல் ராகம், அது ரொம்ப ஹார்ட் கோர் கர்நாடிக் ராகம் கேதாரம்ன்றது. அதுல ஒரு நிழல்கள்ன்ற படத்துல பொன்மாலை பொழுது அந்த சனி பமகரி அதுலயே அந்த ராகத்தை கொண்டு வந்துட்டார். நம்ம ராகங்களை பேஸ் பண்ணி எவ்வளவு அழகா போடலாம் சினிமா பாட்டுலாம், அதுல ஒரு எக்ஸாம்பிள் சுவாரஸ்யமா இருக்காது. நானே பண்றேன் ராகத்தை, என்ன ராகம் சிமேந்திர மத்தியம் ராகம், அது சம்பூர்ண ராகம்னு பேர் இருக்கு. அந்த ஸ்கேல், அந்த ராகத்தோட டிஃபரெண்ட் ஷேட்ஸ் லைட்டா கச்சேரி இப்ப வந்து ஹீரோ வந்து ஹீரோயின சந்தோஷமா துரத்திட்டு ஓடுற மாதிரியான ஒரு சீன்,
அப்ப நான் உள்ள தப்பிச்சிட்டேன். ஓகே, இப்ப வந்து வில்லன் வந்து ஹீரோயினை துரத்துறாங்க. அஞ்சு தடவை லவ் ஃபெயிலியர் ஆன ஒரு ஹீரோ ஆறாவது தடவை லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஃபீலிங்ஸ் அப்படியே திரும்பி வர்றாரு, மழை சோன்னு பெய்யுது. அப்போ என்ன இப்ப அவார்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிட்டீங்க, நீங்க வந்து இப்ப நிறைய அவார்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான இசை கலைஞர்களுக்கு வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ் இருக்கும், அந்த சிரோன்மணி சங்கீத அப்படின்னு நிறைய இருக்கும் மாட்டீங்கல்ல அந்த மாதிரி அவார்டு வேண்டாம். ஆல் தி பெஸ்ட் சார் உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும். தேங்க்யூ வந்ததுக்கு. நீங்க எப்படி இருந்துச்சு, இந்த கொஞ்ச நேரம் வந்தீங்க, நிறைய விஷயங்கள் பேசணும், ஜாலியாகவும் பேசுனீங்க. ஆக்சுவலா ஒரு விஷயம் நான் ரொம்ப ரசிச்சேன் என்னன்னா, ரொம்ப நம்ம வந்து கர்நாடகாவும் போயிட்டா நமக்கு ரெண்டு பேரும் மூணு பேருக்கு மட்டுமே புரியுற மாதிரியும் ஆயிடக்கூடாது, எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பாயிண்டாவே வச்சுட்டு நீங்க பேசுனீங்க. ஆமா, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு கர்நாடிக் மியூசிக் அப்படின்னாக்கா ஏதோ பெரிய பண்ணிடுறாங்க. சிம்பிள் இது, அது ஃபர்ஸ்ட்ல கர்நாடகம் அப்படின்னாக்கா பழைய தமிழ்ல நம்ம ஒரு 1975 வரைக்கும் சொல்றேன், கர்நாடகம்னா பழமைன்னு அர்த்தம். தமிழ்ல கர்நாடகம்னா பழமைன்னு அர்த்தம். ஸோ அது பழைய சங்கீதம் அவ்வளவுதான். அதே மாதிரி கர்ணானா சான்ஸ்கிரிட்ல கேட்கறதுன்னு அர்த்தம், காதுன்னு அர்த்தம். கேட்டு அனுபவிக்கிற சங்கீதம் பேர் அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுமே கேட்டு அனுபவிக்கிறது அவ்வளவுதான். அது போய் நம்ம பெருசா இல்லாமோ எழுதி அது அப்படி தெரிஞ்சாதான் அனுபவிக்க முடியும், இப்படி பண்ணாத அவசியம் யாருமே என்ஜாய் பண்ணலாம். அது நம்ம நம்ம அந்த மிஸ்கன்செப்ஷன் மைண்ட்ல இருந்து போனோம். சூப்பர் சூப்பர். அது வந்து அந்த கீர்த்தனைக்கு ராகம் தெரியணும், தாளம் தெரியணும், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கர்நாடிக் இசை வந்து இன்னும் போய் எண்டு வரைக்கும் நம்ம சங்கீதம் அது. ஆமா, நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய சங்கீதம் அது. இன்னைக்கு நம்ம திருநாளி தர்பார்ல வந்து சிறப்பிச்சது வயலின் வித்வான் குமரேஷ். ஷோ எப்படி என்ஜாய் பண்ணீங்க சார் நீங்க? சார், நான் வந்து ஆக்சுவலா இந்த திருநாளி தர்பார்னு சொன்னோன்னா ஐயோ காமெடி கேமெடி நம்ம ஆக்கிட்டு போறாங்க, காமெடி பீஸ் பண்ண போறாங்கன்னு நினைச்சிருந்தேன். ரொம்ப நல்லா, ரொம்ப நல்ல கேள்விகள் எல்லாம் கேட்டீங்க. இன்னைக்கு நிறைய பகிர்ந்துக்க முடிஞ்சது, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப ஃப்ரீயா இருக்க முடிஞ்சது. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா அழகா நீங்க ரொம்ப அழகா சிங்க் பண்ணி ரொம்ப அழகா வாசிச்சீங்க. டக்கு டக்கன் டக்கர டக்கன், சூப்பரா இருந்தது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரிதிங். எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர். தட் வாஸ் குமரேஷ் அண்ட் திஸ் இஸ் ராண்டி அண்ட் இது நம்ம குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தெனாலி தர்பார். டேக் கேர், குட் நைட்.